மனசுக்கு நெருக்கமானவங்களா இருக்காங்க. இது என்னோட படம் மாதிரியே தோணுது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு சி. போலீஸ் படம் பார்க்குறதே ஒரு பயங்கரமான ஒரு தெம்பு. அதை கதையை பேசும்போது அதோட தெம்பாக இருக்கும். ஷூட்டிங் போகும்போது ரொம்ப முறுக்கிக்கும். சிங்கம் டைமில் தான் நான் இந்த வலையெல்லாம் போட்டேன். எதுக்கு போட்டேன்னு இன்னும் ஆன்சரே இல்லை. ஆனால் எதையோ ஒன்று முறுக்கின்னு போல இருந்துச்சு. ஆனால் யாருக்குமே போலீஸ் ஸ்டேஷனோட டோர் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், எங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது. எங்கேயுமே டோர் நாங்கள் பார்த்ததில்லை. ஏன்னா டோர் திறந்து வச்சது என்றைக்கு ஓப்பன் பண்ணாங்களோ அன்றைக்கி திறந்தது மூணுனதே கிடையாது. அதுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு கோவத்தில் கூட ஃபோன் பண்ணி ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுவான், சார் என்ன ரொம்ப டார்ச்சராக இருக்குது சார், நான் இந்த ஏரியாவில் இருக்கேன் சார், என்னை வந்து காப்பாற்றுங்க சார். என் வாழ்க்கையுடைய திருப்பு முனையாக மைனா படத்தில் நான் ஏற்று கதா நடித்த கதாபாத்திரமும் கான்செப்ட் கதாபாத்திரம் தான். அப்படி தொழிலாளி படத்தில் வந்து புக்கு பிடிச்சிருப்பார், அப்படி கையை ஊனி வச்சிருப்பார், இந்த ட்ரைசப்ஸ் எல்லாம் தெரிய கொசு கடிச்சிருக்க சும்மா அப்படி அடிப்பார். அவர் தம்பி ராமையா சார் வந்து அவருக்கு மட்டும் தொப்பு எங்கெங்கே புதுசு புதுசாக கிடைக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும் கலந்த மாலை வணக்கங்கள். உதயகுமார் எல்லார்கிட்டையும் எச்சரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்காரு, ஒரு நிமிஷத்துக்கு மேலே யாராவது பேசுனீங்கன்னா நான் எழுத நின்று கட் சொல்லிடுவேன். இல்லை ஒன் மோர் டேக் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நாங்கள் அந்த உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேச தோணுது எங்களுக்கு. அதுதான், இல்லை இதை சொல்லணும், அதை சொல்லணும், சத்யராஜ் சார் பதவி இதை சொல்லணும். அது எல்லாருமே இப்போ அந்த ரேஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்க குதிரை மாதிரி இருந்ததுனால டைரக்டராக அவர் அந்த கண்டிஷன் போட்டார். பட் இருந்தாலும் நிறைய பேர் இந்த எச்சரிக்கையை மீறுவாங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா திரைப்படத்துக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெரும் கேள்விக்குறி, பெரும் அதிர்ச்சி, பெரிய சவால் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். பல சவால்களை நம்ம வந்து கடந்துக்கிட்டே வந்திருக்கோம். இந்த சூழலையும் பல சவால்கள் சினிமாவுக்கு இருக்குது, அதையும் கடந்து இன்றைக்கி பார்க்குறோம். உண்மையான மகிழ்ச்சியோட, உண்மையான ஒரு மகிழ்ச்சியோடு எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். அதுவே இந்த படத்தினுடைய தன்மையை காட்டுது. இந்த ட்ரெய்லரை ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சா, இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒவ்வொரு முகத்தை பார்க்கும்போதும் எல்லோருமே என்னுடைய மனசுக்கு நெருக்கமானவங்களாக இருக்காங்க. இது என்னோட படம் மாதிரியே தோணுது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு சி துஷ்யந்த், ரொம்ப மகிழ்ச்சி. அதேமாதிரி என்னுடைய தம்பி ஸ்ரீமான், எல்லோருமே. சத்யராஜ் சார் பற்றி நான் பேசணுன்னா எனக்கு 3 மணி நேரம் வேணும். ஸோ நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ உண்மையாகவே என்னுடைய மனதார்ந்த நல்வாழ்த்துக்கள். இது ஒரு புதிய முயற்சி. இந்த டீசரை பார்க்கும்போதே ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது, பார்க்கணும் போல தோணுது. இது மரபு ரீதியாக சொல்கிறதில்ல, உண்மையாகவே அப்படி தோணுது. ஸோ இந்த படம் உருவாக்க சம்மந்தப்பட்ட எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தயாரிப்பாளர் இந்த படத்தில் பெரும் வெற்றி காண வேண்டும், அவர் தொடர்ந்து படம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நன்றி. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீசர் வெரி நைஸ். சுந்தர் மோகன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா, சுந்தர் மட்டும்தான் என்னோடய என் கூட ஒர்க் பண்ணார், என்னோட அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணாருன்னு எல்லோரும் சொல்கிறீங்க. மோகனும் என் கூட ஒர்க் பண்ணார். மோகன் பெரியவர் சார், மோகனும் என்ன என் கூட ஒர்க் பண்ணவர் தான். ஆமாம். இதில் வந்து நான் ஜீவபாலன் சார்கிட்ட நான் வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே சம்பா மூவிஸ்ன்ற கம்பெனியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம், என்னோடய ஃப்ரெண்டு கூட அவர். அதுக்கப்புறமா என் கூட தாமிரபரணியில் ஒர்க் பண்ணிங்க இல்லையா, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லா படத்தோட டிஸ்கஷன்லாம் இருப்பார் அவர். என்னோடய எல்லா கதையை விதத்துலேயும் அவங்க கூட இருப்பார். ஸோ சுந்தரும் அதே மாதிரி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். சுந்தர் 2010 அப்புறம் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கூட இருந்து ஒரு நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் கிட்டேப்பா நீங்களாம் அசிஸ்டன்ட் கிடையாதுப்பா, நாளை காலையில் டைரக்டரு, இன்றைக்கி நைட்டு ஒரு ப்ரொடியூசர் டிக் அடித்தார்னா நாளை காலையில் நீங்கள் டைரக்டர். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலும் வளர்த்துக்கோங்க. நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நீங்கள் வந்து வேலையில் காட்டுங்க, பின்னாடி போய் திட்டிக்கோங்க. ஏன்னா நான் பயங்கர டார்ச்சரு, அசிஸ்டன்ட் சார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் வேலையில். ஸோ அதை தாங்குவாங்க. சுந்தர்லாம் வந்து நான் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும் அசரவே மாட்டார். மோகனாவது கொஞ்சம் ஃப்ரெண்டுங்கிறதுனால அசருவார்.
சுந்தரராசரை கூட அந்த வழி ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க. இந்த டீசரை பார்க்கும்போது அந்த இது தெரியுது. ஸோ நமக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. போலீஸ் படம் பார்க்குறதே ஒரு பயங்கரமான ஒரு தெம்பு. அதை கதையை பேசும்போது அதை விட தெம்பாக இருக்கும். ஷூட்டிங் போகும்போது ரொம்ப முறுக்கிக்கும். சிங்கம் டைமில் தான் நான் இந்த வலையெல்லாம் போட்டேன். எதுக்கு போட்டேன்னு இன்னும் ஆன்சரே இல்லை. ஆனால் எதையோ ஒன்று முறுக்கின்னு போல் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே அஜ்மல் அப்படி முறுக்காக நிற்கிறத பார்க்கும்போது, ஸோ அந்த போலீஸ் படம் ஐயா பெரிய சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்றது எவ்வளோ உயர்வானதுன்னு எனக்கு தெரியும். நானும் ஒரு அஞ்சு படம் எடுத்தனால கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் மாதிரி தான் நினச்சிப்பேன். என் சட்ட கலரை பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அவங்கள யூனிஃபார்மோடு நைட்டு காரில் போகும்போது நான் மாஸ்க் போட்டுக்கிட்டு இந்த சீசனில் இருக்கும்போது நான் அவங்ககிட்ட யாரையும் காட்ட மாட்டேன். என்ன தான் பேசுகிறாங்க பார்க்கலாமே. கடைசியில் அந்த ஒன்று எடுத்து வாயில் வைக்க வருவாங்க, பைப் எடுத்து ஊதுறது. அப்போ தான் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேங்க, அதை எடுத்து வேணாம் அப்படி விடுவேன். அப்புறம் ஓகேன்னு விட்டுருவாங்க. சார் ஊதிட்டு போங்க சார்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. பட் நைட்டு அவங்க நின்றுட்டு இருக்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு வீட்டை விட்டு ஐயா சொன்னாங்க 365 x 24 hours சொன்னீங்க. இதுக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சிங்கம் டைமில் வந்து ஒரு செட்டு போட்டோம் போலீஸ் ஸ்டேஷன். எல்லா ஒரு லாக்அப்னா எப்படி இருக்கும், ஒரு டேபிள்லாம் எப்படி இருக்கும், ஒரு ரூம் எப்படி இருக்கும், எல்லாமே தெரியுது. ஆனால் யாருக்குமே போலீஸ் ஸ்டேஷனோட டோர் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் எங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது. எங்கேயுமே டோர் நாங்கள் பார்த்ததில்லை. ஏன்னா டோர் திறந்து வச்சது என்றைக்கு ஓப்பன் பண்ணாங்களோ அன்றைக்கி திறந்தது மூணுனதே கிடையாது. அதுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அப்பேற்பட்ட டிபார்ட்மெண்ட்டை வச்சு படம் எடுத்துருக்கிறீங்க. ஐயா சொன்ன மாதிரி போலீஸை தொட்டாலே நீங்கள் வந்து ஏற்கனவே அந்த கதையை தொட்டாலே 30% நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் திறமைக்கு அதுக்கப்புறம் எப்படி எடுத்தீங்க அது இதெல்லாம் வரும். அண்டு ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப அன்பாக நடந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து ஒருத்தர் நல்லா இருந்தால் 100 பேர் 200 பேர் நல்லா இருக்கலாம். அதை நான் நம்புகிற ஆள். எல்லாத்தையும் பேசிட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் பேரரசு சார் உங்களுக்கு பேச முடியாது, பயங்கரமாக பேசுகிறீங்க நீங்கள். ஐயோ. அப்புறம் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் சோஷியல் மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்கிற கேமராமேன்ஸுக்கும் பிஆர்ஓஸ் யூனியனுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஏன் முதல்ல உங்களுக்கு நன்றின்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் ஒர்க் பண்ணுமா ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுமா அப்படின்ற அந்த பாரபட்சமெல்லாம் பார்க்காம ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அத்தனை பேரும் வரணும், இந்த இந்த ஃபங்க்ஷனில் பங்கெடுத்துக்கணும், நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் கூட அதில் இருக்கணும் அப்படின்ற அந்த மனசு வர்றதுக்கு காரணமாக இருந்த சதீஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டியோ டைரக்டர்ஸ் அவங்க ஆக்சுவலாக என்னென்னா ரெண்டு பேர், ஆனால் பார்க்குறதுக்கு தான் ரெண்டு பேர், பட் அவ்வளவு சிங்க். அதாவது என்னென்னா அவங்க ட்ரெயின் ஆன இடங்கள் வந்து அந்த மாதிரி, அவங்களுடைய பயிற்சி கூடம் வந்து ஃபுல்லாக லெஃப்ட் ரைட் வாங்கி அவங்கள ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதான் ஹரி சார் சொன்னார், நான் என்ன டார்ச்சர் பண்ணாலும் அங்கே வேலையில் அதை காமிக்காதீங்க, வேலையில் கைத்தட்டில் வாங்கிடுங்க, பின்னாடி போய் என்னை திட்டிக்கோங்க. அவ்வளோ ஓப்பன், அவ்வளவு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ஃபிலிம் பவுண்ட் பண்ணிட்டாங்க, ஸ்கிரிப்டை ரிவர்ஸ்லேருந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது கிளைமேக்ஸ் எவ்வளவு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் போர்ஷனை வந்து ஆரம்பித்து ரிவர்ஸ்லேருந்து ஃபிலிமுக்கு வந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பீப்புள் சார், உங்களுடைய கான்ஃபிடென்ஸுக்கு உண்மையிலேயே. அண்ட் இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு டீமாக ஒருங்கிணைஞ்சு தான் செஞ்சோம். எனக்கு இந்த கேரக்டர், உங்களுக்கு அந்த கேரக்டர் அப்படின்னு இல்லாமல் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹோம்ஒர்க் முதல்ல பண்ணிக்கிட்டுன்னா அதை கற்றுக் கொடுத்து அதுக்கு காரணமாக இருந்த போலீஸ் துறையை சேர்ந்த ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும்னு நம்ம ஜென்ரலாக ஃபிலிம்ஸில் பார்த்த போலீஸ் ஸ்டேஷன் மாஸ் சீன்ஸ் அதெல்லாம் வந்து வேறு. இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் இது போலீஸ்லேயே ரொம்ப புதுசு. ஏன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் அ கண்ட்ரோல் ரூம். ஒருத்தன் பொண்டாட்டிகிட்ட அடி வாங்கிட்டு கோவத்தில் கூட ஃபோன் பண்ணி ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுவான், சார் என்ன ரொம்ப டார்ச்சராக இருக்குது சார், நான் இந்த ஏரியாவில் இருக்கேன் சார், என்னை வந்து காப்பாற்றுங்க சார் அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவன் தண்ணியில் இருக்கான், அவன் சம்சாரம் போட்டு அடிச்சிருப்பாங்க, அதுக்கு தான் கால் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த காலே ரொம்ப சீரியஸான ஒரு கால். ஸோ எந்த காலாக இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் மிஸ் பண்ணால் அது அவ்வளோ பெரிய சீரியஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட், அப்படி ஒரு ரூம் தான் அந்த கண்ட்ரோல் ரூம். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ஷனை எடுத்துக்கிட்டு அதில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் தான் இந்த ஃபிலிம். ஸ்பீடுன்ற இங்கிலீஷ் ஃபிலிம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த ஃபிலிமும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபிலிமில் என்னுடைய கேரக்டர் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் டன் ஒரு ஐயங்கார் ரோல். எனக்கு கூட பேர் வந்து
ஆஃப்டர் காஞ்சனா தேவதர்ஷினி நல்லா இருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிச்சயமாக சிரிக்க வைக்க வேண்டிய இடத்துல சிரிக்க வச்சுருக்கேன், சிந்திக்க வைக்க வேண்டிய இடத்துல சிந்திக்க வச்சுருக்கேன். அண்ட் இந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்றதில் எந்த ஐயமும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் முன்னே அமர்ந்திருப்பவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் வணக்கம். சதீஷ்குமார் ராமு அவர்களுடைய கைடன்ஸில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஒரு படத்தை தயாரித்து முடிப்பது என்பது பெரிய விஷயம் இல்லை. இது வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அனுபவம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அப்போவே இந்த படம் ஓரளவு தப்பிச்சிருச்சு. எல்லோரும் காவல்துறையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிற பொழுது எனது வாழ்க்கையிலே எப்படி தான், முதல் நான் எத்தனை வசனகர்த்தாவாக இருந்து எத்தனையோ படங்களை வேலை செய்திருந்தாலும் எடுக்கப்பட்ட காட்சிகளெல்லாம் இந்த நீளம் கருதி வெட்டி தூக்கிடுவாங்க. மலபார் போலீஸ் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்த முதல் காட்சி தான் நான் சினிமாவில் வெளியில் தெரிவது காரணமாக இருந்தது. எல்லோருக்கும் ஹீரோ, தலைவர் என்று எல்லோரும் அழைக்கப்படக்கூடிய சத்யராஜ் சார் தான் எனக்கும் ஹீரோ. ஸோ அதுலேயும் மலபார் போலீஸ், அதை தாண்டி எல்லாரும் கதாநாயகன் கதாபாத்திரம் பெற்று அடித்த அவர்களை பற்றிய காவல்துறை உயர் பதவியில் இருந்தவர்கள் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது என் வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக மைனா படத்தில் நான் ஏற்று நடித்த கதாபாத்திரமும் கான்ஸ்டபிள் கதாபாத்திரம் தான். ஸோ மலபார் போலீஸும் மைனாவும் அந்த எனக்கு வாழ்க்கையில் துவக்கமாகவும் இதை அடுத்த இடத்துக்கு நகர்த்தக்கூடிய சூழலாகவும் இருந்தது. இந்த இரண்டு இயக்குநர்கள் அன்பு சௌரர்கள் மோகனும் சும்மா சுந்தரபாண்டி அவர்களும் செல்வமணி சாட்டையும் கற்று அதற்கப்புறம் இரும்பு பட்டறையில் ஒரு மிலிட்ரியில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரி சகோதரர் ஹரி அவர்கள்ட்ட நிச்சயமாக நேர்த்தியான உழைப்பிற்கும் ஆர்வ கோளாறுல சின்ன வயசில் அவர்களை ஆகலை. ஒரு வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவம் பெற்ற இடத்துல இப்போ இயக்குநர்களாக மாறியிருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக பக்குவத்தோடு பயத்தோடு பதட்டத்தோடு நிச்சயமாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. சகோதரர் மோகன் அவர்கள் உடன்பிறந்த சகோதரர் இப்பொழுது இருந்திருந்தால் என்ன நெகிழ்வோடு இருப்பாரோ அதே நெகிழ்வோடு இருக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தோடு இந்த படம் பரபரப்பான ஒரு வெற்றி அடைய இறைவன் வேண்டுகிறேன். நன்றி. அந்த அந்த லெவல் நடிச்சிருக்கிறார். நான் சொன்னேன் அஜ்மல் கிட்ட, அஜ்மல் இது ஒரு டேலண்ட் இருந்துன்னா போதும், நம்ம எங்கே வேணாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்ற அவசரத்துக்கு நீங்கள் ரஷ்யா உக்ரைன் எந்த லேங்குவேஜ் வேணாலும் நடிக்கல அப்படின்னா, இல்லை சார் எனக்கு ரஷ்யா தெரியும் அப்படின்னு. ரஷ்யா தெரியும் எப்படி தெரியும் சார், நான் அங்கே தான் சார் டாக்டருக்கு படித்தேன். நீங்கள் டாக்டரா? அந்த மாதிரி இந்த ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஒரு ஒரு அதுக்கான ஒரு தகுதி தனியான ஒரு திறமை வேணும். அதே மாதிரி தம்பி துஷ்யந்த், நான் இந்த அஜ்மல் துஷ்யந்த் எல்லாம் அண்ணன் அஜ்மல் அவர்களே அண்ணன் துஷ்யந்த் அவர்களேன்னு பேசலான்ட்டு, நான் சின்ன பையன் தான் பாருங்க இப்போ எங்கே தானிருக்கிறேன். அது மாதிரி நம்ம உதயகுமார் சார் சொன்னார், துஷ்யந்த் பாக்கிலேயே வந்து நம்ம சின்ன வயசு சிவாஜி சாரை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஒரு ஃபீல் தான், அந்த அன்னை இல்லத்துக்கு போனால் என்றைக்குமே யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அது வந்து அப்போ நம்ம பெரியய்யா அவர்கள் பேசல் கவனித்தேன், நீங்கள் தலைவர் படம் வாத்தியார் படம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷார்ட்டில் வந்து இப்படி டைட்டாக கையை வச்சு அமுக்குவார், இந்த ட்ரைசப்ஸ் எல்லாம் தெரியும். அது மாதிரி அவர் பெரியய்யா பேசல வந்து இப்படி வச்சுருந்தார், பார்த்தா இங்கே ட்ரைசப்ஸ் தெரியுது. பனியனை தாண்டி ஃபுல் கை ஷர்ட்டை தாண்டி ஒரு ட்ரைசப்ஸ் தெரியுதுன்னா அது என்ன ரேஞ்சுக்கு உடம்பு வச்சிருக்கும் இல்லையா? என்ன என்ன நடக்குது டெய்லி புஷ்அப்ஸ் ஷட்டில். அது வந்து நாங்கள் அந்த காலத்தில் தலைவர் படத்தில் அதுதான், அப்படி சும்மா ஒரு அப்படி தொழிலாளி படத்தில் வந்து புக்கு பிடிச்சிருப்பார், அப்படி கையை ஓணி வச்சிருப்பார், இந்த ட்ரைசப்ஸ் எல்லாம் தெரியும், கொசு கடிச்சிருக்கா சும்மா அப்படி அடிப்பார். அதான் எங்கே மிஸ் ஆகிடக்கூடாது, பாருங்கடா என் ட்ரைசப்ஸ் பைசப்ஸ் மாதிரி. அது மாதிரி நான் அவர் பார்த்தேன், ட்ரைசப்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காரு. அப்படி ஒரு காவல்துறையை பற்றி சொன்னார் பாருங்க, எவ்வளோ பெருமையாக அந்த ஸ்காட்லாண்டியாவுக்கு அப்புறம் அப்போ நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை அப்படிங்கிறது வந்து அது உண்மையான விஷயம், ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அறிந்த இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது வந்து, இதை ஏற்கனவே இந்த தம்பி ஸ்ரீமான் எப்படின்னா நடித்த படத்துக்காகவெல்லாம் சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் வழியில் என்ன மாதிரியே வந்து ப்ரீவியூ வாசல் செம ஆக்டிங் பண்ணிட்டு தனியாக காதில் வந்து ஒன்றும் தேராதுன்னு போட்டான், சும்மா மற்றவன் தப்பாக நினச்சக்கூடாதுங்கிறக்காக சொன்னேன் அப்படின்றவர். ஆனால் நேற்று ஹைதராபாடில் பார்த்தோன்னே பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டார் ஸ்ரீமான். இப்போ உங்களை நம்பி சொல்லிக்கிறேன் ஸ்ரீமான் உண்மை. அது மாதிரி வந்து ஹரிசார்கிட்ட ஒர்க் பண்ணுனாலே என்னமோ சுந்தர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார். நான் ஹரிசார் கூட ஒரு படம் பண்ணிக்கிறேன், ஒரு க்ளோஸ் அப் தானே சார் வைக்க போறோம், எதுக்கு சார் ஹரி சார் இப்படி விரட்டுறாரு நம்மள.
அங்க பழகி பழகி சுந்தர் வந்து ரொம்ப காம. சார் இங்க வாங்க சார், இப்படி நில்லுங்க சார். டென்ஷன் இல்லாமல் அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டார். ரிவர்ஸ் ஆகி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நம்ம கேமராமேன் சார் ஒர்க்கு பாடல் எழுதினவங்க எல்லாம் தம்பி ராமியா சார் வந்து அவருக்கு மட்டும் தொப்பி எங்கெங்கேயோ புதுசு புதுசாக கிடைக்கிறது. இல்லை தலைவரே, இது என்ன இது டெக்னிக் கலரே நல்லா இருக்கு. நம்ம ராம் சார் அவர்கள் அவர் திரைமறைவில் இருந்தவங்க, தம்பி நம்ம அன்பு தம்பி விஜய்க்கு பின்னாடி இருந்தவர், அது கரெக்டாக அவங்க சொல்ல அப்படி இருந்தவர் இன்றைக்கி முன்னால் வந்து நின்று இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதனால் வந்து சினிமாவில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து இறங்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அறகுறையாக வந்து இறங்கிடாதீங்க. நம்மளுக்கு இங்கே இங்கே அவங்களுக்கு தெரியும், அங்கே இவங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் பேசிட்டே, திருச்சியில் பேசிட்டே, ஜியில் பேசிக்கிற, ஹாட் ஸ்டாரில் பேசிக்கிற, ஓடிடியில் பேசிக்கிற, பேசுறது தானே ஃபோன் பண்ணி ஹலோ எப்படி இருக்கிறீங்கன்னா அவங்கள நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ கண்டென்ட் நல்லா இருக்கணும், ட்ரெய்லரு டீசரு நல்லா இருந்தால் உள்ளே வருவாங்க ஆள். பாப்புலர் ஹீரோ மாஸ் ஹீரோ இருந்தால் வருவாங்க, இல்லாட்டி வந்து டீசர் நல்லா இருந்தால் தான் வருவாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் வந்து லவ் டுடே, அதனுடைய ட்ரெய்லர் நல்லா இருந்ததுனால தான் வந்தாங்க. சரக்கு இருந்ததுன்னா பிக்கப் ஆயிருக்கு. இப்போ டாடா படம் வந்து பாருங்க, பிரமாதமாக இருக்குங்கிறாங்க. அயலின்னு ஒரு வெப்சீரிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து உள்ள கண்டென்ட் இருந்தால் நீ டெஃபினட்டாக ஜெயிச்சல, இது டெஃபினட்டாக கண்டென்ட் இருக்கும். அவங்க உழைச்சி வந்த இடம் அப்படிப்பட்ட இடம், சுந்தர் சாரும் மோகன் சாரும். அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.